ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். டெய்லி கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் இங்கிலீஷில் பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த மூணு டென்சஸ்லையும் நம்ம சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். வி வேர் ஃப்ரெண்ட்ஸ், ஆர் அது ப்ரெசன்ட் டென்ஸ், வேர் பாஸ்ட் டென்ஸ், நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். வி வில் பி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நண்பர்களாக இருப்போம். அடுத்து யூ லேர்ன் வெல், நீங்கள் நன்றாக கற்கிறீர்கள். யூ லேர்ன்டு, என்இடியை வந்து சைலண்ட்டாக வாசிக்கணும். யூ லேர்ன்டு வெல், நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டீர்கள். யூ வில் லேர்ன் வெல், நீங்கள் நன்றாக கற்றுக்கொள்வீர்கள். ஐ ஒர்க் ஃபார் ஹிம், நான் அவருக்காக வேலை பார்க்கிறேன். ஐ ஒர்க் ஃபார் ஹிம், ஐ ஒர்க்டு ஃபார் ஹிம். ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, அந்த ஆர் வந்து சைலண்ட்டாக ரீட் பண்ணணும். ஐ ஒர்க்டு ஃபார் ஹிம், நான் அவருக்காக வேலை பார்த்தேன். ஐ வில் ஒர்க் ஃபார் ஹிம், நான் அவருக்காக வேலை பார்ப்பேன். இனிமே பார்க்க போகிறேன், ஸோ வில் யூஸ் பண்ணுறோம். ஐ வில் ஒர்க் ஃபார் ஹிம். ஹீ க்ளோசஸ் ஆல் த பேக்ஸ் அண்டு கிவ்ஸ், அவர் எல்லா பேக்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொடுக்குறாரு, மூடி கொடுக்குறாரு. ஹீ க்ளோஸ்டு ஆல் த பேக்ஸ் அண்ட் கேவ், முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டாரு, க்ளோஸ்டு பாஸ்ட் டென்ஸ் அண்ட் கேவ், கிவ்வோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். He will close all the bags and give. So, will வந்துருச்சு, so எதிர்காலம். நாங்கள் பார்த்துக்குருவோம், we take care of him, நாங்கள் அவரை பார்த்துக்குறோம். Present tense, we took care of him, நாங்கள் அவரை பார்த்து கொண்டோம். வி டுக், டுக்னா அந்த செயல் முடிஞ்சிருச்சு. வி வில் டேக் கேர் ஆஃப் ஹிம், நாங்கள் அவரை பார்த்துக்குறோம் இனிமே. வி வில் டேக் கேர் ஆஃப் ஹிம், ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸ். They know basic and work well, அவர்களுக்கு அடிப்படை நன்றாக தெரிகிறது, அதனால் நன்றாக வேலை பார்க்கிறார்கள். They know basic and work well. They knew, KNEW வந்து நோவோட பாஸ்ட் டென்ஸ், நோ அப்படின்னா தெரிகிறது. அதை எப்படி வாசிக்கணும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி வாசிக்கணும் அப்படின்னா கே சைலண்ட், அதனால் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. நியூ, என்இடபிள்யூ எப்படி வாசிப்போம் அதே மாதிரி வாசிக்கணும். நியூ, தே நியூ பேசிக், they knew basic and worked well. They will know basic and work well. They will know future tense. So will தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஷாலும் யூஸ் பண்ணலாம். தே ஷால் நோ அதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ வில் ஷால் ரெண்டுமே எதிர்காலத்தை குறிக்கும், ஃப்யூச்சரை குறிக்கும். திஸ் இஸ் ஆன் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க், இது ஒரு சாதாரணமான வேலை இல்லை. சாதாரணமான வேலைக்கு ஆப்போசிட் எக்ஸ்ட்ராடினரி, இது ஒரு அசாதாரணமான வேலை. This was an extraordinary work. இது ஒரு அசாதாரணமான வேலையாக இருந்தது. Is present tense, was past tense. இந்த be verb வந்துச்சுன்னா will be வரும். மெயின் verb வந்துச்சுன்னா வெறும் will மட்டும் வரும். be verb is, are வந்துச்சுன்னா will be. This will be an extraordinary work. இது ஒரு அசாதாரணமான வேலையாக இருக்கும். இங்கேயும் be verb இருக்கு பாருங்க. There is a book on the table. அந்த மேஜை மேல் ஒரு புத்தகம் இருக்கிறது. தேர் இஸ் அ புக் ஆன் த டேபிள், ப்ரெசன்ட் டென்ஸ். தேர் வாஸ் ஏ புக் ஆன் தி டேபிள், அந்த மேஜை மேல் ஒரு புத்தகம் இருந்தது. தேர் வாஸ் ஏ புக். ஸோ இஸ், வாஸ், ஆர், வேர் இதெல்லாமே பி வேர்ப்ஸ், அதனால் ஃப்யூச்சர் டென்ஸில் வர்றப்ப பி யூஸ் பண்ணுறோம். தேர் வில் பி ஏ புக் ஆன் தி டேபிள், அந்த மேஜையின் மேல் ஒரு புத்தகம் இருக்கும். வில் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, வில் பி, இது எப்பவுமே மறக்கக்கூடாது. எனக்கு சரியாக புரியல. ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி கரெக்ட்லி. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி. ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி, டூவோட பாஸ்ட் டென்ஸ் டிட். ஐ டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி, எனக்கு சரியாக புரிந்திருக்கவில்லை. ஐ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் கரெக்ட்லி, எனக்கு சரியாக புரியாது. இனிமேல் நடக்க போகுது, ஐ வில் நாட். ஸோ ஐ டூ நாட், ஐ டிட் நாட், ஐ வில் நாட். ஹவு டஸ் ஹீ கம், அவர் எப்படி வர்றாரு?
ஹவு டஸ் ஹீ கம், அவர் எப்படி வருவார், ரெண்டுக்குமே அதே தான். ஹவு டஸ் ஹீ கம், அவர் எப்படி வர்றாரு, ஹவு டஸ் ஹீ கம், அவர் எப்படி வருவார், ஹவு டிட் ஹீ கம், அவர் எப்படி வந்தார், பாசன்ஸ் எப்படி வந்தார் அவர், ஹவு டிட் ஹீ கம், ஹவு வில் ஹீ கம், அவர் எப்படி வருவார், ஹவு வில் ஹீ கம், அவர் எப்படி இனிமே வருவார். யூ டெல் த வே டு எஸ்கேப், தப்பிக்க வழிகளை நீங்கள் சொல்லவும், சொல்லு தப்பிக்கிறதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு வழி சொல்லு. யூ டெல் த வேஸ் டு எஸ்கேப். யூ டோல்ட் த வேஸ் டு எஸ்கேப், டெல்லோட பாசன்ஸ் டோல்டு. யூ டோல்ட் த வேஸ் டு எஸ்கேப். யூ வில் டெல் த வேஸ் டு எஸ்கேப், இனிமேல் நீ சொல்லுவேன் எஸ்கேப் ஆகிறதுக்கு வழிகள் சொல்லுவேன். யூ வில் டெல். எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஐ டு நாட் நோ வாட் டு டூ. ஐ டு நாட் நோ வாட் டு டூ. ஐ டிட் நாட் நோ வாட் டு டூ, எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்துச்சு. ஐ டிட் நாட் நோ வாட் டு டூ, எனக்கு தெரிஞ்சிருக்கவில்லை. ஐ வில் நாட் நோ வாட் டு டூ, எனக்கு தெரியாது என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது. ஐ வில் நாட் நோ வாட் டு டூ. ஷீ சிங்ஸ் எ சாங் லவுட்லி, அவள் சத்தமாக ஒரு பாடல் பாடுகிறாள். ஷீ சிங்ஸ் எ சாங் லவுட்லி. சிங்கோட பாசன்ஸ் சாங். ஷீ சாங் எ சாங் லவுட்லி. ஷீ வில் சிங் எ சாங் லவுட்லி, அவள் சத்தமாக பாடல் பாடுவாள். ஷீ வில் சிங். ஸோ சிங், சாங், வில் சிங். டூ வாட் ஐ சே, நான் சொல்கிறத செய். டூ வாட் ஐ சே. யூ டிட் வாட் ஐ செட், நான் சொன்னதை நீ செஞ்ச. யூ டிட் வாட் ஐ செட். யூ வில் டூ வாட் ஐ சே, நீ இனிமே செய்வ, நான் என்ன சொல்கிறேனோ அதை இனிமே செய்வ. யூ வில் டூ வாட் ஐ சே. டீச்சர்ஸ் கிவ் சொல்யூஷன்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் தீர்வுகளை கொடுக்கிறார்கள். டீச்சர்ஸ் கிவ் சொல்யூஷன்ஸ். Teachers gave solutions. Teachers will give solutions. Simple ஆ இருக்கும். Present tense, past tense, future tense. ஸோ இப்படி பழகிட்டிங்கன்னா உங்களால் உங்களுடைய தாட்ஸை மூணு டென்ஸ்லையும் ஈஸியாக சொல்ல முடியும். அவங்க தேவையில்லாமல் பேசுகிறாங்க. They talk unnecessarily. தேவையில்லாததை பேசுகிறார்கள். They talked. டாக்னு வாசிக்கக்கூடாது, அது எல் வந்து சைலண்ட். ஸோ டாக். தே டாக்ட் அன்னெசரிலி. தே வில் டாக் அன்னெசரிலி. அவங்க தேவையில்லாமல் பேசுவாங்க. நாங்கள் எப்போவுமே அவங்களோட சேர்ந்து தான் இருப்போம். வி ஜாயின் வித் தம் ஃபார் அவர். ஃபார் அவர் அப்படின்னா எப்பொழுதும். வி ஜாயின் வித் தம் ஃபார் அவர். வி ஜாயின்ட் வித் தம் ஃபார் அவர். நாங்கள் எப்போவுமே சேர்ந்து தான் இருந்தோம். வி ஜாயின்ட் வித் தம் ஃபார் அவர். வி வில் ஜாயின் வித் தம் ஃபார் அவர். எப்போவுமே இனிமே சேர்ந்து தான் இருப்போம். வி வில் ஜாயின் வித் தம் ஃபார் அவர். இந்த பாஸ்ட் டென்ஸில் ஃபார் அவர் தேவையில்லை. வி ஜாயின் வித் தம், அதோட மீனிங் வரும். டு யூ நீட் தட், உங்களுக்கு அது தேவையா. டிட் யூ நீட் தட், உங்களுக்கு அது தேவையாக இருந்ததா. வில் யூ நீட் தட், உங்களுக்கு அது தேவையாக இருக்குமா. மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டு யூ நீட் தட், டிட் யூ நீட் தட், வில் யூ நீட் தட். வாட்ஸ் யுவர் பொசிஷன், உங்களுடைய நிலை என்ன. வாட்ஸ் யுவர் பொசிஷன். வாட் வாஸ் யுவர் பொசிஷன். வாட் வில் பி யுவர் பொசிஷன். வேலையை பற்றி கேட்குறதுக்கும் இப்படி கேட்கலாம். டெசிக்னேஷன் பற்றி கேட்குறதும் இப்படி கேட்கலாம். வாட் இஸ் யுவர் பொசிஷன், நீங்கள் அந்த நிறுவனத்தில் என்ன பொசிஷனில் இருக்கீங்க. வாட் வாஸ் யுவர் பொசிஷன். வாட் வில் பி யுவர் பொசிஷன். திஸ் இஸ் நாட் யுவர்ஸ், இது உங்களுடையது இல்லை. திஸ் இஸ் நாட் யுவர்ஸ். திஸ் வாஸ் நாட் யுவர்ஸ், இது உங்களுடையதாக இல்லாமல் இருந்தது. இது உங்களோடது இல்லைல்ல. திஸ் வாஸ் நாட் யுவர்ஸ். திஸ் வில் நாட் பி யுவர்ஸ். ஸோ இஸ் வாஸ் வந்திருக்கிறனால இங்கே வில் பி வந்திருக்கு பாருங்கள். திஸ் வில் நாட் பி யுவர்ஸ், இது உங்களுடையதாக இருக்காது. இந்த மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வேர்ப்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.